இயேசுவின் திருஹிருதய வணக்க மாதம் 10 நாளுக்கான சிந்தனை. இயேசுவின் திருஹிருதயம் விசுவாச வாழ்விற்கு ஆசிரியர். பிதாவாகிய இயேசு கிறிஸ்துநாதர் இவ்வுலகத்துக்கு அனுப்பப்பட்டது தமது சத்திய வேதத்தின் உண்மையை மனிதர்களுக்கு அறிவித்து சுபாவத்துக்கு மேலான வாழ்வையும் ஆத்தும மீட்பின் அவசியத்தையும் கற்பித்து இவ்வுலக காரியங்களிலிருந்து நமது இருதய பற்றுதல்களை நீக்கி நித்திய மோட்சானந்த பாக்கியத்தின் பற்றுதல்களை பலப்படும்படி செய்து விசுவாசமும் அன்பும் நிறைந்த புது வாழ்வை கற்றுக் கொடுக்கவே இவ்வுலகத்துக்கு வந்தார். விசுவாசத்தால் தான் நாம் இறைவனையும் இயேசு கிறிஸ்துவையும் கடைசி நிலையையும் பரிசுத்த திருச்சபையையும் நமது திவ்ய வேதத்தையும் அதன் சத்தியங்கள் முழுமையையும் அறிகிறோம். உண்மையான விசுவாசத்துக்கும் அந்த விசுவாசத்தை அனுபவத்திற்கு கொண்டு வருகிறதற்கும் பெரிய தடையாயிருப்பது அறியாமைதான். மறை கல்வி தெரியாதவர்களுக்கு இயேசுவின் திருஹிருதய பக்தர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கத்தோலிக்க புத்தகங்கள் பத்திரிகைகளை வாசிக்க கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும். இப்படி செய்தால் அறியாமை நீங்கி புது தெளிவு உண்டாகும். இயேசுவின் திருஹிருதயத்துக்கு இதைவிட பிடித்தமானது வேறொன்றுமில்லை. நல்ல கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் முதலாய் வேத படிப்பினையில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் குருக்களின் மறையுரைகளுக்கு காது கொடுத்து நாளுக்கு நாள் கத்தோலிக்க மறையின் உண்மையை அதிகமதிகமாய் அறிந்து கிறிஸ்தவர்களுடைய கடமைகளை செய்து தாங்கள் நன்முறையில் நடந்து மற்றவர்களிடத்தில் உற்சாகமும் பிரகாசமும் வளர பண்ணுவது சிறந்த முறையாகும். சில கிறிஸ்தவர்கள் அறியாமையினால் இறைவனுக்கு உகந்த கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிடுகிறார்கள். அவர்களுக்கு நன்மையும் தீமையும் ஒன்றே. ஏதோ மறு உலக வாழ்வு இல்லாதது போலவும் நம் வாழ்வின் முடிவில் கணக்கு கொடுக்க தேவையில்லை என்றும் வாழ்வார்கள். நித்திய வாழ்வுக்கு அடுத்த உண்மைகளை பற்றி அவர்களுக்கு தெளிந்த அறிவு இல்லை. புண்ணிய பயிற்சியினாலும் நன்மாதிரிகையினாலும் தங்களுக்கும் பிறருக்கும் ஆத்தும மீட்பை தேடுவதற்கு பதிலாய் சில பக்தி முயற்சிகளை கடமைக்கு அனுசரிப்பார்கள். திருஹிருதய அன்பர்களோ வென்றால் தங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பித்து இயேசுவின் திருஹிருதய வாழ்வை தங்களிடத்தில் பிறப்பிப்பார்கள். நசரேத்தூரில் திவ்ய இயேசு வெளிப்பார்வைக்கு மற்ற சாதாரண குழந்தைகளைப் போல்தான் இருந்தார். ஆனால் உண்மையில் அவருடைய வாழ்வு முற்றிலும் வித்தியாசமானது, தெய்வீக வாழ்வு, தேவகுமாரனுடைய அளவில்லாத பரிசுத்தனத்தால் நிறைய பெற்ற வாழ்வு. நம்மிடத்தில் உயிருள்ள விசுவாசம் இருந்தால் விசுவாசத்துக்கு தகுந்தது போல் நம்முடைய வாழ்விருக்கும். இயேசுவின் திருஹிருதய செயல்களோடு நம்முடைய செயல்களும் ஐக்கியப்படும். உலக நாட்டமும் தீய கிறிஸ்தவர்களுடைய தன்மையும் வேத விரோதிகளது எதிர்போக்கும் நம்மிடம் உண்டாகாமல் இயேசுவின் திருஹிருதய நோக்கமும் புனிதர்களின் தன்மையும் நம்மிடம் குடிகொள்ளும். தங்களுடைய புண்ணிய மாதிரிகைகளால் மற்ற கிறிஸ்தவர்களுக்கு மேலாய் தேவ ஊழியத்தில் விளங்கி வாழ்கிற சில கிறிஸ்தவர்கள் நமது பங்குகள் இருப்பது மிகவும் அவசியமும் பயனுள்ளது. உயிருள்ள விசுவாசமும் அன்பும் நிறைந்த இருதயமுடைய இத்தகைய கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு பங்கிலும் இருப்பார்களேயாகில் நம் இந்திய நாட்டில் மாற்றம் உண்டாகும். எத்தனையோ பிற மதத்தினர் மனந்திரும்பி விண்ணரசு செல்ல உதவியாயிருக்கும். இறைவனை அன்பு செய்து வணங்கவும் அதனால் தங்கள் ஆத்துமத்தை ரட்சிக்கவுமே அவர்கள் நன்றாய் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று கூறிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைக்கும் போதனைக்கும் ஒத்தபடி அவர்கள் வாழ்கிறார்கள். தவிர மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்ற கிறிஸ்துவின் அருள்வாக்கு அவர்கள் காதில் ஒழித்து கொண்டிருக்கிறது. லொயோலா பட்டணத்தில் தூய இஞ்ஞாசியார் இயேசு சபையை நிறுவி மேலான குணங்கள் உள்ள இளைஞனை தன் வசம் சேர்க்க முற்பட்டார். அந்த இளைஞன் உலக ஆசாபாசங்களில் மூழ்கியிருந்தான். தூய இஞ்ஞாசியார் அந்த இளைஞனை கண்டு, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு பயன் என்ன என்னும் கிறிஸ்துவின் வார்த்தையை அடிக்கடி நினைப்பூட்டுவார். அதனால் அவ்வினைஞன் அதை உணர்ந்து உலகத்தை துறந்து தன்னை முழுதும் இயேசு கிறிஸ்துவுக்கு கையளித்து இயேசு சபையில் நுழைந்து குருவானார்.
இவர்தான் நாட்டுக்கு மீட்பு கொண்டு வந்த புனித பிரான்சிஸ்கோ சவேரியார். இஸ்பானியா தேசத்தில் சிறந்த பிரபு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு இளைஞர் இருந்தார். இவருக்கு அரச அரண்மனையில் பொறுப்பான வேலை கிடைத்தது. இச்சமயம் இசபெல்லா ராணி இறந்து போனார். அரச வம்சத்தாரோடு அடக்கம் செய்ய வேண்டியிருந்ததால் ராணியின் சடலத்தோடு இந்த இளைஞனும் போக வேண்டியிருந்தது. குறிக்கப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய முன் இது ராணியின் சடலந்தான் என்று இந்த பிரபுவானவர் உறுதிமொழி கூற வேண்டியிருந்ததினால் அந்த சடல பெட்டியை திறந்தார்கள். அந்த இளைஞர் ராணியின் முகத்தை பார்த்தார். சாவானது அழகு முகத்தை எவ்வளவு சீர்குலைத்து விட்டது என்று அந்த இளைஞர் பிரமித்து நின்றார். திவ்ய இயேசுவின் அருட்கொடை அதே நிமிடத்தில் அவர் இருதயத்தில் இறங்கி அவருடைய புத்திக்கும் பிரகாசத்தையும் மனதுக்கு திடனையும் கொடுத்தது. அழிவுக்குரிய உலக மகிமையை பெரிதாக எண்ணி பின்பற்றுவது என்ன அறியாமை! ஒருபோதும் இரவாத அந்த ஏக இறைவனுக்கு இதே நிமிடம் என்னை முழுதும் கையளித்து ஒப்பு கொடுக்கிறேன் என்று கூறி எல்லாவற்றையும் துறந்து இயேசு சபையில் நுழைந்து 3வது தலைவராக நியமிக்கப்பட்டு பெரும் புனிதனானார். அவர்தான் புனித பிரான்சிஸ்கு போர்ஜியார். இறைவனின் அருள் கொடையும் உறுதியுள்ள விசுவாசமும் ஆத்மங்களில் எவ்வளவு நன்மையை விளைவிக்கிறதென்று மேற்கூறிய சம்பவங்களால் அறிந்து கொள்ளலாம். வரலாறு. ஒரு கொலைகாரன் மரண தீர்ப்பளிக்கப்பட்டான். இந்த தீர்ப்பை கேட்டு அந்த கொலைகாரன் கோபங்கொண்டு நீதிபதியை திட்டினான். அதே மூர்க்கத்தனத்தின் நிலையில் திரும்பவும் சிறை கூட்டத்தில் அடைக்கப்பட்டான். அந்த பட்டணத்தை விசாரிக்கும் குருவானவர் இந்த குற்றவாளியிடம் போய் அவனுக்கு இயேசுவின் திருஹிருதய படம் ஒன்றை காட்டி அவனோடு பேச ஆரம்பித்தார். அவன் முகத்தை திரும்பி கொண்டு பேசவும் இல்லை, படத்தை பார்க்கவும் இல்லை. அந்த படம் ஆண்டவர் தமது திருஹிருதயத்தை மனிதர்களுக்கு காண்பித்து அன்புக்கு அன்பு கேட்கிற காட்சியாக இருந்தது. இதை கண்ட குருவானவர் தற்சமயம் மௌனமாய் போய்விட்டார். மீண்டும் மறுமுறை வந்து அதே படத்தை அவனுக்கு காண்பித்து அதை அவன் வணங்கவும் ஒரு சிறு ஜபம் தன்னுடன் சேர்ந்து சொல்லவும் கேட்டுக்கொண்டார். பாவியானவன் அப்போதும் மௌனம் சாதித்தான். என்றாலும் படத்தை திரும்பி பார்த்தான். ஆச்சரியம், உடனே தன்னை அறியாமல் அவன் முழந்தாளிட்டு கண்ணீர் சிந்தி, ஓ என் நேச இரட்சகரே, நீர் உம்முடைய இருதயத்தை இவ்வளவு அன்போடு எனக்கு கொடுத்திருக்கிறதை காண்கிற நான் என்னுடைய இருதயத்தை உமக்கு கொடுக்க தாமதிக்கலாமா என்று அங்கலாய்த்தான். இது முதல் அந்த தீயவன் தீய குணங்களிலிருந்து முழுதும் மாறிவிட்டான். தான் குற்றவாளி என்றும் தான் சாவுக்குரியவன் என்றும் தன் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய தயாராயிருப்பதாகவும் தீர்மானம் எடுத்து கொண்டான். பிறகு மனஸ்தாபத்தோடு ஒப்புரவு அருட்சாதனம் பெற்று நற்கருணை பெற்றான். தான் காண்பித்த துர்மாதிரிகைக்கும் நியாயாதிபதிகளை அவதூறாய் பேசினதற்கும் பலமுறை மன்னிப்பு கேட்டான். கடைசியில் குருவானவரை நோக்கி, அன்புள்ள தந்தையே, நீர் இயேசுவின் திருஹிருதய படத்தை எனக்கு காண்பித்ததற்காக உமக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு மீட்பு கிடைத்தது உம்மாலும் இயேசுவின் திருஹிருதயத்தினாலுமே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று உறுதியாக கூறினான். புனித மார்கரீத் மரியம்மாளின் சுகிருத வாக்கியம். சதையிலான இருதயத்தின் சாயலாய் வணக்கம் செலுத்துவது தமக்கு விசேஷ சந்தோஷம் அறிவிக்கிறதென்று இயேசுவின் திருஹிருதயம் எனக்கு தீர்மானமாய் சொன்னது. ஆதலால் மனிதர்களுடைய கல்லான இருதயத்தை இழக்க தமது இருதய படங்களை பகிரங்கமாய் ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்பியதும் தவிர தமது திருஹிருதயத்துக்கு இவ்வகை மரியாதை செய்கிறவர்களுக்கு தமது இருதயத்திலுள்ள ஏராளமான அருட்கடைகளை பொழிவதாகவும் எனக்கு வாக்கு கொடுத்தார். இயேசுவின் திரு இருதய ஜபமாலை. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்தும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். 1வது 10 மணியில் பிற சமயத்தினரால் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும்
நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 2:10 மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 3:10 நாம் அனைவரும் கட்டி கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 4:10 மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். 5:10 எல்லோரும் திருஹிருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமலா அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போமாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாவின் மாசற்ற இருதயமே என் ரட்சண்யமாயிரும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயம் போல் ஆக்கியருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமெல்லாம் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே உமது ராஜ்யம் வருக, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜபம் தபம் அனுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமீன். திரு இருதய நவநாள் ஜபம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்திலிருந்து உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், இப்பொழுது நமக்கு வேண்டிய மன்றாட்டை மௌனமாக கூறவும். சகல நன்மைத்தனங்களுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் இயேசு இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருளுவீர் என்று நம்பியிருக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாகியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிருத முயற்சியை கிருபையாய் கையேற்றுக்கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து
நன்றறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு ஸ்நேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். திரு இருதயம் அன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரிசுத்த கன்னித்தாயின் உதரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ சுவாலி தெரியும் சூளையான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. இறை தன்மை முழுமையாய் தங்கி வாழும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நித்திய சகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி.
உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவ செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திவ்ய இருதயமே, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை செய்து மீட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.